லங்கா பிரீமியர் லீக் 2024 ஃபோர்த் மேட்ச் ஜஃப்னா கிங்ஸ் டபுளா சிக்ஸஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முழுமையாக என்னுடைய பாருங்கள், உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கிறத பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம், அட்டமசிகரிக்க 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு அது மட்டும் இல்லை, சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரியல் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், நிறைவான லாபம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சேவிங்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா 25% வரைக்கும் ரியல் கேஷ் ரிவார்டாக இருக்குது. சூப்பரான ஒரு விஷயமாக இதை பார்க்குறேன். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பல்லைக்கலை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பல்லைக்கலையில் தான் இந்த மேட்ச். மழை இல்லை, July 3rd 3 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 28 மேட்சில் 15 பேட் ஃபஸ்ட்டு, 13 சேசிங் அப்படின்னு இருந்திருக்கு. 164 ஆவரேஜாக இருக்கிறனால டெஃபினட்டாக நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னே சொல்லலாம். இங்கே இந்த சீரியஸில் ஒரே ட்ராக்கில் 3 மேட்ச் நடத்தி முடிச்சிருக்காங்க. மூணுமே சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக இருந்ததை தான் பார்த்தோம். அண்டு ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்ற எதிர்பார்த்த இடத்துல கூட ஸ்லோ டவுன் ஆச்சு, ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இல்லை. நல்ல ஸ்கோர் அப்படின்றத கொடுக்க முடிஞ்சது. ஓப்பனை சென்ஜாய் பண்ணி விளையாடுற அளவுக்கு ட்ராக்காக இருந்தது. அவ்வளோ இனிஷியல் ஸ்விங் கிடைக்கல. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அசிஸ்ட் அப்படின்றவங்கல, ஸ்விங் பவுலர்ஸுக்கு அசிஸ்ட் கிடைக்கல. கண்டிப்பாக வந்து வேரியேஷன் வெரைட்டி கொடுக்குற பவுலர்ஸுக்கு தான் அசிஸ்ட் கிடைச்சிது. ஸ்பின்னர்ஸ் லேட்டராக என்ஜாய் பண்ணாங்க. இது டே மேட்ச்சு, இங்கே குட் டாஸ் டு லூஸ் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா சேஸ் பண்ணுறதா அப்படிங்கிற அந்த குழப்பம் ஃப்ரெஷ் பிச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பார்க்கணும். டே மேட்ச்னால பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறது ஓகேனா கூட என்ன பொறுத்த வரைக்கும் சேசிங் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜஃப்னா கிங்ஸ் டபுளா சிக்ஸஸ் அப்படின்னு இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஜஃப்னா கிங்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். இந்த ரெண்டு டீம்ஸ் அப்படின்ற வகையில் தான் ஹை அண்ட் லோ ஸ்கோரை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ராக்ல ஜஃப்னா கிங்ஸ் 244 அப்படின்ற ஹை ஸ்கோரையும், டபுளா சிக்ஸஸ் 89-10 அப்படின்ற லோ ஸ்கோர்ஸையும் பதிவு பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த ஸ்கோர் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றதும் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேட்சஸ் நடந்துகிட்ருக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் டீம் ப்ரிப்பேர் பண்ண பார்க்கணும். போன மேட்சை நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது 3rd மேட்ச்சு நைட் மேட்ச்சு அப்படின்னா கூட ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா அசிஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா 3rd and a row ஒரு ட்ராக்ல நடத்தும் போது அந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதில் சதாபான் ஹார்ட்ரிக் எடுத்தார், வெள்ளலகே சூப்பரான போலிங் டிஸ்பிளே கொடுத்தாரு, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கேம் நடக்குது, இன்றைக்கி 3rd and a row நடந்து அந்த ட்ராக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிஷியல் ஸ்விங் கிடைக்குமா அப்படின்னா பலைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்கள் இனிஷியல் ஸ்விங்லாம் கொடுக்காது. ஃப்ரெஷ் ட்ராக் அப்படின்னா பெட்டர் டு பேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேபி சின்னதாக மாய்ச்சர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிஷியலாக கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வந்ததுன்னா அதில் மிஸ் டைம் ஷார்ட்ஸில் விக்கெட்ஸ் விழலாம். அந்த ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கணும். ஒரு டே மேட்ச்சில் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை, குட் ஸ்கோரிங் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டில் போகணும். மேபி லேட்டராக ஸ்லோ ஆகலாம், அது ஃப்ரெஷ் ட்ராக்கில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அந்த பேஸில் தான் நான் சொன்னேன் சேசிங் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக கூட இன்றைக்கி இருக்கலாம். ஜஃப்னா கிங்ஸு டீசன்ட் டீமு, டாப்பில் சூப்பரான பிளேயர்ஸு, குறிப்பாக டாப் சிக்ஸில் 5 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து. நான் சொல்லப்போனால் ரூசோ சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர், அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்டு நிசங்கா குசல் மெண்டிஸ் போன மேட்ச் ஓப்பன் பண்ணாங்க, அதில் குசல் மெண்டிஸ் ஏர்லியாக ஃபெயிலியர் ஆனார். ஜென்ரலாக பேட் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்விங்கு இந்த மாதிரி இடத்துல குசல் மெண்டிஸ் கஷ்டப்படுவார். அவ்வளோவா ஸ்விங் கிடைக்காத இடத்துல சூப்பரான பேட்டராக இருந்து பார்த்துருக்கோம். நிசங்கா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஹிட்டிங்கை ஷோ பண்ணார். அவிஸ்கா ஃபெர்னாண்டோ எல்பிஎல்ல ஸ்டாராக இருந்திருக்கார், பயங்கரமாக விளையாண்டுருக்கார். போன மேட்ச் சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்தாரு. ரிலி ரூசோ அவ்வளோ பெஸ்ட்டான டிஸ்பிளேயோடு ஸ்டார்ட் பண்ணலை, ரொம்பவே தடுமாறினார். ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாங்க, அப்படி இருந்துமே ஒரு பெருசாக கேபிட்டலைஸ் பண்ணலை, டோட்டலாகவே டவுனாக இருக்கார். சரித்தசலங்கா சூப்பரான பிளேயர், பாசிபிளாக நீங்கள் சில ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு கூட நான் எதிர்பார்க்குறேன். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால தனஞ்சேரி செல்வாவோட ஆஃப் பிரேக் போலிங் சூப்பராக இருக்கும். எங்கள் பேட்டிங் பேஸில் கண்டிப்பாக டெப்த்து இருக்குது. ஃபேபின் ஆலனும் வந்து சூப்பர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து பார்த்தோம். போன மேட்ச் போலிங் பேஸில் சூப்பராக இருந்தார். பிரமோத் மதுஷன், பெஹரன் ராஃபு, அசிதா ஃபெர்னாண்டோ, வியாஸ்கான் அப்படிங்கிற மாதிரி போலர் சைடு. பிரமோத் மதுஷன்
டீசெண்டான ரைட்டாக மீடியம் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்கார். போன மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பெஹ்ரன் ரஃபோ அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸோடு இல்லை, கண்டிஷன் ஸ்விங்கோடு இல்லை, அதனால் பெஹ்ரன் ரஃபோ அவ்வளோ எளிதாக கிடையாது. கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார், இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேட்டராகவே அவரோட பவுலிங் கிரேட்டாக தான் இருந்தது, சொல்லப்போனால் வேரியேஷன் கொடுத்து போனால் தான் பெட்டராக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேட்டாக பவுல் பண்ணார். அசித்த ஃபெர்னாண்டோ எண்டில் ஒரு டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும், இனிஷியல் ஓவர்ஸ் கூட ஓரளவுக்கு டீசன்ட் அவுட்புட்டோடு எடுத்துகிட்டு வர முடியும். ஓவர் மதுசன் அசித ஃபெர்னாண்டோவும் நம்புகிறாங்க. வியாஸ்கான் சூப்பரான பவுலர், இன்னுமே அவருக்கு சூட் ஆகிற ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். போன மேட்ச் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார், நிறைய ஓவர் கொடுக்கல. இந்த மேட்ச்சுமே கொஞ்சம் டஃப்பாக தான் போக வாய்ப்பு இருக்குது, நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால வியாஸ்கான் சைடு நிறைய போவாங்களாங்கிறது கேள்வி தான். லெக் பிரேக் கூகுளி வச்சுருக்காரு, அந்த வகையில் ஓவர் ஃபேமிலினாலும் வியாஸ்கான் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். டம்புலா சிக்ஸர்ஸு பாசிபிளாக குணத்திலகா அண்டு குசல் பெராரே ஓப்பன் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போன மேட்ச்சில் லிவன் ஹிரிடாயும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல, நவனீடும் சக்ஸஸாக இல்லை. அந்த ஃபோர் மெம்பர்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் சாப்மன் அண்டு விக்ரமசிங்கேவோட பார்ட்னர்ஷிப் சூப்பராக அமைஞ்சுது, செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதனால் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. இருந்தால் கூட அந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சாங்க. நபியோட கேப்டன்சியில் இந்த டீம் போகுது, நபி ஓரளவுக்கு டீசெண்ட் ஆல்ரவுண்டாக நல்லாவே தெரியும். அகில தனஞ்சயா அப்ரேக் பவுலிங் டீசெண்டாக பவுலிங் கொடுக்க முடியும், டே மேட்ச் அப்படின்றனால இவரோட அந்த எஃபெக்டிவ் பவுலிங் நல்லாயிருக்கலாம். தில்ஷான் மதுசங்கா, முஸ்தபீஸ் அண்ட் நுவன் துசாரா நல்ல பவுலர்ஸு, சொல்லப்போனால் நுவன் துசாரா மதுசங்கா ரெண்டு பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்தளவுக்கு குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ரீசன்ட் டேஸ்லன்னு பார்க்கும்போது துசாராவோட ரைஸ் சூப்பராக இருக்குது. மதுசங்கா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, அதுக்கு காரணம் அவரோட இன்ஜுரி கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம், கிரேட்டாக தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சூப்பர் பவுலர் அதில் டவுட்டே கிடையாது. முஸ்தபீஸ் போன மேட்ச் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார், கொஞ்சம் டஃப்பான ட்ராக்கு தான் முஸ்தபீஸுக்கு, இனிஷியல் மேட்சஸ் சூட் ஆகும், இருந்தால் கூட அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் ட்ராக் அவ்வளோ ஸ்விங்குக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதும், டியூ ஃபேக்டர் கன்சிடரபுளாக லேட்டாக பேஸில் இருந்தது அப்படிங்கிற அந்த இடமும் தான். அது ஏன்னா டே மேட்சாக இருக்கிறனால கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் முஸ்தபீஸ்லேருந்து இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அவர் அதை கட்டாயமாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துருக்கோம், பார்க்கலாம். ஜஃப்னா கிங்ஸு பாசிபிளாக பேட்டிங் ஆட இப்படி தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு, அண்டு பவுலிங் பேஸில் சரித்திர ஸ்லங்காவை அடிஷனலாக நம்ம ஆட் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்காங்க, லெஃப்ட் ரைடு காம்பினேஷன் மாறி மாறி வரும்போது குணத்தில் ஹாக்கோசில் ஃபெராரே டாப் ஆர்டரில் அண்ட் சாப்மேனு கமிங் டு விக்ரமசிங்க இந்த மாதிரி இடத்துல ஃபேபின் ஆலன் இல்லை வியாஸ்கான் இவங்களை எடுத்துகிட்டு போகிறத விட சரித்திர ஸ்லங்கா வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அவர் வந்தால் கோல்டன் ஆம் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்கார், ஸோ அந்த பேஸில் கேப்டன் சரித்திர ஸ்லங்கா போல் பண்ண வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். அண்டு பிரமோத் மதுஷன் அந்த பேஸில் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல மெஹரண்டா ஃபண்டு அசித ஃபெர்னாண்டோவோட முழுமையான ஓவர், ஃபெர்னாண்டோ கொஞ்சம் லேட்டராக ரன்ஸுக்கு தான் போனார், இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டபிள், பார்க்கலாம் இன்னைக்கு ஓவர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸ்லாக் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது மெஹரண்டா ஃபண்டு அசித ஃபெர்னாண்டோ போன மேட்ச்சில் வீசினாங்க, அது தொடரணும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஒரு மேட்ச்சை பேஸ் பண்ணி பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்கன்னு தோணுது. நம்புலா சிக்ஸர்ஸ் பேட்டிங் ஆட நவனீடு ஃபெர்னாண்டோ நம்பர் த்ரீ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹிரிடாய் நம்பர் ஃபோருக்கு வரலாம். சாப்மனுக்கு எதுவும் ப்ரொமோஷன் கிடைக்குதா, அதே நேரத்தில் விக்ரமசிங்கே நபிக்கை ஓவராக வரதுக்கான வாய்ப்பு தான் போன மேட்ச் அப்படி தான் அனுப்புனார், ஸோ அதை பார்க்கலாம். பவுலிங்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பேஸில் நம்பிக்கை கீழே எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க, சாப்மனுக்கும் அந்த குவாலிட்டி இருக்குது, ஃபெர்னாண்டோக்கும் அந்த குவாலிட்டி இருக்குது, இருந்தால் கூட சாப்மன் ஃபெர்னாண்டோவுக்கு அவ்வளோ ஓவர் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஃபுல் கோட்டான் யோசிக்கிற இடத்துல முஸ்தபீஸ் அண்ட் நுவான் துசாரா எண்டோர் பவுலர்ஸாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ஃபேண்டஸி பிக் பேஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டாப் லெவன் பிக் அப்படிங்கும்போது ஹையாக தான் இருக்காங்க, 54 அப்படின்றது இருக்குது, அதில் ஃபேபின் ஆலனும் அதிகமாக இருக்கார். நபியெல்லாம் குறைவாக தான் பிக் பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதில் நம்ம கொஞ்சம் கிராண்ட் லீக் சைடு போகிறதுக்கு யாரை எடுத்துக்கலாம், அசித்த ஃபெர்னாண்டோ எண்டோஸ் வீசுகிறாரு, டெஃபினட்டாக டே மேட்சில் எண்டோஸில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஹிரிடாயோட பேட்டிங் நல்லா தெரியும், அவர் எந்த மாதிரி குவாலிட்டி அவுட் புட் கொடுக்குறாரு அப்படின்ற வகையில் அவர் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரில் வரதுனால அவர் ஒரு கன்சிடரபிள். வியாஸ்கான் டே மேட்ச்சு பாசிபிளாக லெக் பிரேக் கூகுளியை மைண்ட் பண்ணிவிட்டு ஃபேபினாலனுக்கு ஓவராக வியாஸ்கானுக்கான ஓவர் அதிகமாக கிடைக்கலாம், அந்த இடத்துல ஒரு கன்சிடரபிள் தான்.
இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஒரு கிக் ஸ்டார்ட் விஜயகாந்த் கிடைக்குமா பார்க்கணும். அண்டு குணத்திலகா இவர் ஓப்பன் பண்ணுறாரு, பெரிய சக்ஸஸ் கொடுத்து பார்த்துருக்கோம், இவருக்கான ஓவர்ஸு கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலாம். அண்ட் டீசன்ட் பேட்டர், டாப் ஆர்டரில் ஒரு சில நேரங்களில் ஏர்லியாக ஸ்டார்ட் கிடச்சா பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது, அந்த வகையில் ஒரு முயற்சி. கேப்டன் சாப்மேன் விக்ரமசிங்கே போன மேட்ச்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்ததுனால நிறைய பேர் அவங்க சைடு போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கான ஒரு விஷயம், சாப்மேன் மிடில் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹாட்டான கண்டிஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற அந்த இடம் பார்க்கணும். விக்ரமசிங்கேவோட பேட்டிங் பவுலிங் ஓரளவுக்கு இருக்கிறதுனால ஓகேவாக பார்க்கலாம், ஆனால் அவருக்கு முழுமையான ஓவர் கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. தனஞ்சடி சில்வாவோட பேட்டிங் பவுலிங் கண்டிப்பாக இருக்கும், இவர் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ் இன் அ டே. ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது முஸ்டபிஸ், நுவான் துசாரா அண்டு அசித்த ஃபெர்னாண்டோ இவங்க மூணு பேர்த்தையும் பார்க்குறேன். எல்லாமே எண்டோர் பவுலர்ஸ், எண்டோர் பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம் டே மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரை தான், ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான், முயற்சி பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள், கேப்டன் தனஞ்சய் செல்வா, வைஸ் கேப்டன் குசல் மெண்டிஸ், ஓரளவுக்கு ட்ராக் டவுனாக இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு. டே மேட்ச் அப்படின்னால குசல் மெண்டிஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்கலாம். ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இடத்துல ஓப்பனராக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் செகண்ட் பேட்டிங் குசல் மெண்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ஒரு சூப்பர் சாய்ஸாக பார்க்குறேன் கேப்டனிஸ் கேப்டன் இடத்துல. ஸோ அப்படி ஒரு முயற்சி பண்ணலாம். நிறைய பேட்டர்ஸ் ஒரு டீம் சைடே எடுத்துருக்கேன் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, சரித்திரங்க போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல அவர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். வியாஸ்காந்த் டீசன்ட் சாய்ஸாக டே மேட்ச்சில் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். ரஹ்மான், துசாரா, விக்ரமசிங்கே போன மேட்ச் நல்லா விளாண்டா பவுலிங் பேஸ்லேயும் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பேக்ஹண்ட் ஆஃப் அசித்த ஃபெர்னாண்டோ எண்ட் ஓவர்ஸில் வீசுவாங்க. இந்த கால்குலேஷனில் இந்த டீமு நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.